Does anything happen without God's will? தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? நமக்கு எப்பொழுதும் இந்த கேள்வி இருக்கும். கொடுமையான சில விஷயங்கள் நடந்தால் இது தேவனுடைய சித்தமா இருக்குமா, அல்லது மனிதன் செய்த பாவத்தின் விளைவாக இருக்குமா? எது எப்படியோ தேவனுடைய அறிவுக்கு எட்டாமல் இந்த உலகில் எதுவும் நடக்க போவதில்லை. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். யோவான் 19:11. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படியும் ஒருவனுடைய வாழ்வில் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் வரவே முடியாது. இந்த ஒரு காரியமே நமது வாழ்க்கையை முடிவில்லா மகிழ்ச்சியுடையதாகவும் துதி ஏறெடுக்கும் வாழ்க்கையாகவும் மாற்ற போதுமானது. உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய சித்தம் ஒன்று மட்டும்தான் நமக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாகும். அது ஒன்றுதான், சர்வ வல்லவருடைய முழு வல்லமையினாலும் எக்காலத்திலும் எத்தகைய தடையுமின்றி நம்மில் செயலாற்றக்கூடியது. அதற்கு நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எவ்வளவு அநியாயமானதாக ஒரு காரியம் காணப்படினும், அது சாத்தானிடமிருந்து வந்ததாக உறுதியாக தோன்றினாலும் நமக்கு ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. ஏனென்றால் அது நம்மை வந்து சேரும் முன்னதாகவே ஆண்டவருடைய சித்தமாகி விடுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்மை காட்டிக் கொடுப்பதை பற்றி கூட இயேசுநாதர், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என கூறினார். ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் நாம் வாழ்ந்து வந்தோமானால் நமக்கு தனி ஆற்றலால் காக்கப்பட்ட வாழ்வு கிடைக்கும். சாத்தான் மற்றவர்களுடைய பாவங்களின் மூலமாக நம்மை தாக்கும் எல்லா தாக்குதல்களும் வரும் வழியிலேயே ஆசீர்வாதங்களாக மாறிவிடுகிறது. ஆண்டவரின் சித்தத்தை பற்றிய ஒரு பழமையான கவிதை ஒன்று சொல்லுகிறது, ஆண்டவரின் சித்தமாம் வட்டத்தின் மத்தியில் நான் நிற்கையில் ஆகும் நலம் அனைத்தும் அவர் கரமிருந்தே வந்திட வேண்டும் அறிவேன். ஆண்டவர் என்னை வாழ வைத்திட்டார், அதனால் அனைத்தும் நன்மையே. துன்பம் அலையூடே செல்வேனோ அது நலம் என்றறிவேனே. ஏன் காரணம் யாதும் அறியேன், நம்புவேன், ஆசி பெறுவேன். அன்பு நிறைந்தவர், வல்லமையுள்ளவர். எனவே அமைதியே என் வாழ்வில், நிழலிலும் வெயிலிலும் மகிழ்விலும் நோவிலும் ஏழை அவரை நம்புவேன். எனக்கு தேவை இரண்டும் தான், வாழும் மோட்சத்தில் அவை லாபமே, இங்கவை நட்டமாக தோன்றினும். எனவே நம் வாழ்க்கையில் வரும் பெரும் கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த பூமியில் நஷ்டமாக தோன்றினும் நாம் வாழப்போகும் நித்திய மோட்சத்துக்கு முன்பாக அது நிற்க முடியாது. எனவே இவ்வுலக பாடு அவ்வுலக மகிமைக்கு ஒப்பிட முடியாதது. ஒப்பு கொடுப்போம் கர்த்தரின் சித்தத்திற்கு. காட் பிளஸ் யூ. ஆமென்.